Hi guys, welcome to our channel. Naanga Gopika. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வீடியோ வந்து சிம்பிளான ஒரு ஸ்மோக்கி ஐ மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க எங்கயாச்சும் வெளியே போறோம், எனக்கு வந்து ஒரு ஸ்மோக்கி ஐ லுக் இருந்தா நல்லா இருக்கும், அதுவும் ரொம்ப ஈஸியா வேணும் அப்படினா நீங்க இந்த லுக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் இந்த வீடியோல நான் யூஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட்ஸ் எதுமே ஸ்பான்சர் கிடையாது, பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ். அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த லுக் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணது வந்து ஹிமாலயாவோட நேச்சுரல் க்ளோ கேசர் ஃபேஸ் வாஷ். இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் ஸ்டெப் வந்து நான் என்னோடய ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து நியூட்ரிடெர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஓகே, ஃபேஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் வந்து லாரியல் பாரிஸோட பேஸ் மேஜிக் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஸ்மூதிங் ப்ரைமர். ப்ரைமர் யூஸ் பண்ணாமல் ஃபேஸில் வந்து ஃபவுண்டேஷனோ எதுவுமே போடாதீங்க, பிகாஸ் ப்ரைமர் தான் நமக்கு ஒரு பேரியராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் கலர் கரெக்ட் பண்ண போகிறேன். ஏன் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால நம்ம வந்து அதை கலர் கரெக்ட் பண்ணி சரி பண்ணலாம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது, டார்க் சர்க்கிள் இருக்குது, அங்கெல்லாம் நீங்கள் வந்து கலர் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஆரஞ்ச் கரெக்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். க்ரைலானோட டெர்மா கலர் பேலட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து D30 நான் வந்து கையிலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து டார்க் சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே நீங்கள் கலர் கரெக்ட் பண்ணாமல் ஒரு கன்சீலரோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கன்சீலர் வந்து கிரே கலராக ஆகிடும். இப்போ நான் கலர் கரெக்ட் பண்ணியாச்சு, இது மேலே நான் எந்த ஒரு பவுடர் வச்சு செட் பண்ண போகிறதில்லை, பிகாஸ் நம்ம லைட்டாக தான் கலர் கரெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் அது அந்தளவுக்கு க்ரீஸ் ஆகாது. அடுத்தது வந்து நம்ம லாக்மியோட 9 to 5 ப்ரைமர் ப்ளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன். ஸோ இதுதான் நான் எடுக்க போகிறேன். என்னோடய ஷேட் வந்து N220 நியூட்ரல் மீடியம். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து அப்ளிகேட்டர் இருக்குது. இது வந்து என்னோடய லைட்டர் ஷேட் உள்ள ஒரு ஃபவுண்டேஷன் தான். இது கூட ஒரு டார்க்கர் ஷேட் வாங்கி மிக்ஸ் மேட்ச் பண்ணி இனி யூஸ் பண்ணிக்கணும். பட் இப்போ எனக்கு ஒரு லைட்டர் கவரேஜ் வேணுன்றதுனால நான் இதையே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணேன்னா இது என்னோடய ஷேட்க்கு கண்டிப்பாக வந்துடும். நான் இதை வந்து ப்ரஷில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பியூட்டி பிளெண்டர் இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரஷில் பிளெண்ட் பண்ணுறதுனால கவரேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறேன், ஏன்னா நிறைய எனக்கு கவரேஜ் வேண்டாம். இது ஒரு சிம்பிளாக நம்ம எங்கேயாச்சும் வெளில போகிறதுக்கு தானே போட போகிறோம், ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கவரேஜ் இருந்தால் போதும். நெக்குக்கும் அப்ளை பண்ண மறந்துட்டீங்கன்னா நெக் ஒரு கலர்லேயும் ஃபேஸ் இன்னொரு ஷேட்லேயும் இருக்கும், ஸோ அதனால் எப்பயும் அதை மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ இப்போது பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் எல்லாத்தையும் மொத்தமாக பிளெண்ட் பண்ணிடுறேன், பிகாஸ் கவரேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை வச்சு பிளெண்ட் பண்ணும் போது இன்னும் எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாத்தையும் வெளியெடுத்துடும். அதுக்கு முன்னாடி இந்த பேபி லிப்ஸ் வச்சு லிப் பாம் போட்டு ஃபர்ஸ்ட் லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிடலாம். இப்போ பியூட்டி பிளெண்டர் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து மேபிலின் சிட்மியோட கன்சீலர் இந்த ஷேட் ஆஃப் மீடியம் 25. ஸோ இதை வச்சு நான் வந்து லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். எங்கன்னா கணக்கு கீழே, தென் என்னோடய நோஸில் இங்கே கொஞ்சம் லைட்டாக, சும்மா வேணும் ஹைலைட்டிங்காக தான், வேறு ஒன்றுத்துக்கும் இல்லை. புலி அட்ராக்ட் பண்ணுற புலி, அட்டாக் பண்ணுற புலி, அட்டகாசமான புலி. அம்மையாக இருக்குல்ல ஃபேஸு. இதே ஃபோன் நான்
ஐஸ் கீழே கையிலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மேபிலின் ஃபிட்மியோட மேட்லெஸ் போலிஸ் காம்பாக்ட் பவுடர் இந்த ஷேட் ஆஃப் 222 ட்ரூ பேஜ் இதை வச்சு லைட்டாக இதை செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கு மிஸ் கிளேரோட ஐப்ரோ கேக் பேலட்டில் எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த ரெண்டு ஷேப் இதுவும் இதுவும் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் போட்டுக்கிறேன். இந்த ஐப்ரோஸையும் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு சேம் ஃபிட்மியோட கன்சீலர் எடுக்கிறேன், கையிலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஐஸ்லையும். மறுபடியும் காம்பாக்ட் வச்சு இதை செட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம லைட் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் தானே தரப்போகிறோம். ஸோ அதனால நான் வந்து லாக்மேயோட ஐகானிக் காஜல் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம லைட்டாக வரைஞ்சி ஸ்மச் பண்ணிக்கலாம். சும்மா ரேண்டமாக வரைஞ்சிக்கோங்க, உங்களோட க்ரீஸ் லைனை தாண்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பென்சில் ப்ரெஷ் வச்சு இதை நான் ஸ்மச் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ரீஸ் லைன்னா இங்கே நம்ம இப்போ கண்ணை ஓப்பனில் இருக்கும் போது இங்கே ஒரு குழி இருக்கு இல்லையா, ஸோ இது தாண்டி போகக்கூடாது. மறுபடியும் டிஸ்மச் பண்ணிக்கலாம். ஒரு ஐஷேடோ பிளெண்டிங் ப்ளஷ் எடுத்துக்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ண போகிற பேலட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட அல்டிமேட் ஷேடோ பேலட் ஷேட் நம்பர் 1. ஓகே, ஸோ இதுலேருந்து இந்த ஒரு டார்க் ப்ரவுன் ஷேட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கண்ணிலையும் இதுக்கப்புறம் சேம் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் இந்த லைட் ப்ரவுன் ஷேட் ஒன்று இருக்குது சேம் பேலட்டில், ஸோ இதை வச்சு ஒரு ட்ரான்சிஷன் கலராக இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். லைட்டாக எடுத்து டஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். எடுத்தோடனே நிறையா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அதை வந்து கம்மி பண்ண முடியாது. சேம் காஜல் எடுத்து என்னோடய லோவர் வாட்டர் லைன்லையும் ஃபில் பண்ணிவிட்டு இதே ப்ராசஸ் கீழேயும் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு மேலே நான் மேலே ஐலைனர் எதுவுமே போட போகிறதில்லை, பிகாஸ் இதுவே வந்து எனக்கு தேவையான அந்த ஸ்மோக்கி லுக் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் வாட்டர் லைன் மட்டும் லைட்டாக ஃபில் பண்ண போகிறேன். வாட்டர் லைன் ஃபில் பண்ணியாச்சு. மறுபடியும் என்னோடய மிடில்லேருந்து எண்டு வரைக்கும் கீழே ஆஷ் லைனில் ஃபில் பண்ண போகிறேன். அதே பிளெண்டிங் ப்ரெஷ் வச்சு இதை லைட்டாக வந்து நான் ஸ்மச் பண்ணி விட போகிறேன். இந்த வேற கையில் இப்படியும் இந்த டார்க் ஷேட் யூஸ் பண்ணேன் இல்லையா செகண்ட் கோட்டிங்க்கு, ஸோ அதை எடுத்து இது கீழே அப்ளை பண்ண போகிறேன். இது நான் எந்த ஃபால்ஸ் லாஷஸும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இல்லாதவங்க இந்த லுக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். மஸ்காரா வந்து நான் செகண்ட் கோட்டிங்கும் கொடுக்குறேன் இது காஞ்சதுக்கப்புறமா, அது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். லோவர் லாஷஸ்லேயும் அப்ளை பண்ணிடலாம். மஸ்காரா செகண்ட் கோட்டிங் கொடுத்துடலாம். ஓகே, நான் இன்றைக்கி வந்து கான்டர் பண்ணல, ப்ரான்ஸ் மட்டும்தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து மிஸ் கிளேரோட மேக்கப் பேலட் 02, ஸோ இதுலேருந்து இந்த கான்டரிங் ஷேட் எடுத்து பண்ணிக்கலாம்.
ஹெவியாக தெரிய வேண்டாம். ஓகே, அடுத்து ப்ளஷ் போடலாம். அதுக்கும் வந்து சேம் பேலட் தான், இதுக்கு முன்னாடி எடுத்தாலே அமிஸ்க்லேயரோட. ஸோ அதுலேருந்து இதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன், இந்த ஷேட் அண்ட் இந்த ஷேட். ஓகே, ஹைலைட்டிங் பார்ட் மிஸ்க்லேயரோட ஷிம்மர் பிரிக்ஸ் இதுதான். இதில் இது ஒன்று வாங்கிக்கோங்க, இதுவே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதில் 1, 2, 3, 4, 5 ஷிமரி ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் இன்றைக்கி இந்த ப்ரான்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதுதான் எடுக்க போகிறேன். அடுத்து வந்து லிப்ஸ்டிக் பார்ட். அதுக்கு முன்னாடி பொட்டு மறந்துட்டு வந்துட்டேன். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபேசஸ் கனடாவோட அல்டிமேட் ப்ரோ ஹெச்டி லிப்ஸ்டிக் இந்த ஷேட் ஆஃப் டீஸ், இதை நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பியூட்டி ஸ்கின் மேக்கப் சம்மந்தமான வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோஸை பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எல்லோரும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கும். பாய் பாய்.